ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக ஒரு அக்கா கெட்டு வந்துருக்கு அந்த அக்கா கெட்டை வச்சு நம்ம விளையாட போகிறோம் அந்த அக்கா கேட்டுக்கு பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருத்தனை கில் பண்ணா நமக்கு வந்து டோக்கன் கிடைக்கும் அதை நம்ம பண்ண போறோம் ஒருத்தனை கில் பண்ணி அவங்ககிட்ட கிடைக்கிற டோக்கனை வச்சு நம்ம அதில் விட்டு முடிச்சு விளாட போகிறோம் டே ஆரம்பத்தில் காலி பண்ணிட்டீங்களா பரவாயில்ல காலி பண்ணது நல்லா தான் ஏன்னா காலி பண்ணால் நமக்கு வந்து கன்று கிடைக்கும் நமக்கு வந்து பிஸ்டல் கன்று கிடைக்கும் ஏன்னால் நம்ம டோக்கன் வச்சு தான் கன்று வாங்க முடியும் நமக்கு ஃப்ரீயாகவே பிஸ்டல் கண் கொடுக்கணும் ஆனால் எதுக்கு வேணாம்னா மாடத்தில் இறங்கி பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளுறோம் அதில் கிடைக்கிற டோக்கன் வச்சு நம்ம கன்று வாங்கி மற்ற பேர்லாம் பழக்கிறோம் நம்ம நார்மலாக ஒரு இனிமை கிள் பண்ணால் நமக்கு வந்து வெறும் நூறு டோக்கன் தான் கிடைக்கும் இதே நம்ம வந்து மார்க் பண்ணுற கேரக்டர் ஏதாச்சும் கொண்டு போனால் மூக்க கேரக்டர் இன்னும் ஒரு மூணு கேரக்டர் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு கேரட்டர் கொண்டு போனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நூறு டோக்கன் கிடைக்கும் மொத்தம் இரநூறு டோக்கன் கிடைக்கும் அப்படியே வரங்கிறா நம்ம வந்து இன்னொரு தடவை கண்டிப்பாக விளாடலாம் வெறும் நூறு டோக்கன் யூஸ் பண்ணி மட்டும் விளாடலாம் இப்போ நம்ம வந்து அந்த கேரட்டர் பருவ எப்படி இருக்குது நம்ம வந்து டோக்கன் எவ்வளோ கிடைக்குன்னு பக்கத்துல விளையாட போகிறோம் நம்ம அடுத்த தடவை வெறும் அந்த அக்கா கட்டுற மட்டும் யூஸ் பண்ணி விளையாட போகிறோம் ஏன்னா அந்த அக்கா பிறகு தெரியல அக்கா பிறனா நீங்களே வந்து கம்மலை சொல்லுங்கள் சரி வந்து முடிச்சுடையே ரெண்டு பேர் காலி பண்ணுறேன்டா ஆல்ரெடி ஒருத்தனை கில் பண்ணியாச்சு பைப்லையும் களிப்படா நமக்கு வந்து ஒரு நானூறு டோக்கன் கிடச்சிடும் இன்னொரு பைப்லேயும் களி பண்ணியாச்சும் ஆட்டோமெட்டிக்காக கில் நமக்கு வந்து அவ்வளோதான் ரெண்டு கிலோ வந்தாச்சு நமக்கு வந்து நானும் டோக்கன் கிடச்சி இப்போ நம்ம வந்து வெண்டிங் மிஷின் போய் தேவையான கென்னெல்லாம் வாங்க வேண்டியதான் ஏன்னா கண்ணை வச்சு போடுறதுனால டெக்கே நமக்கு டோக்கன் டோக்கன் கிடச்சதாலும் பொருள் வாங்க முடியும் ஏன்னா இந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக பத்துவே பத்தாது டேச்சு நல்ல கண்ணென்ன தான் கொடுங்கடா நூறு டோக்கன் இன்னும் வாங்கலாம் என்ன உட்பக்கிற நிறுவனம் நினைக்கிறேன் பேரஃபல் கண்ணாக ஓகே நம்ம வந்து பேரஃபல் கண்ணு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏமா வாங்கிக்கலாமல் ஆமாம் நான் ஆமாம் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்கிற பொருள் நம்மளால எடுக்க முடியாது ஃப்ரீயாக கொடுக்கற பொருள் எடுத்தா நான் வந்து டோக்கன் வச்சு வாங்க கணக்கு வராது டிக்கெட் ஒரு இனிமே இருக்கானா கியூட்டர் பைப்பில் இருக்கா முடிச்சலாமே சாம டேமேஜ் கொடுத்தாச்சு பைப்பில் விட கூட நமக்கு மாட்டேன் கைப்பில் ஏன்னா இவனா முடிச்சா நமக்கு இன்னொரு இரநூறு டோக்கன் கிடைக்க வேண்டிய எங்கன்னா முடிஞ்சிருக்க பின்னிந்தா விட்டுருமா ஒன்றையும் போட்டு தான் போட மாட்டேன்டா முப்பத்தா முப்பத்தா டேமேஜ் கொடுத்தாச்சு உன்ன வந்து முடிச்சிட வேண்டியதா டீ கொஞ்சம் எவ்வளோ டேமெஜ்னா கொடுக்கறது அவ்வளோதான் காலி பண்ணிச்சு நமக்கு வந்து டோக்கன் கிடைச்சிருச்சு இந்த இரநூறு டோக்கன் என்ன வாங்குறது ஒன்றும் பெருசாக வாங்க முடியாது நம்ம போட்டுட்டு பொருள் வாங்கிக்கலாமா என்னடா இருக்கட்டே இரநூறுவாக்கு என்னடா கொடுப்பீங்க என்ன வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஏரம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீர் வாங்கிக்கலாமா ஓகே நீர் வாங்க எவ்வளோ நம்ம வாங்கிக்கலாம் ஓகே நீர் நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னால் ஹெல்த்து போகிற ஒரு வழி இல்லை நம்ம வந்து ஹீலிங் கேட்ட ஒன்றுமே வச்சில்லை நம்ம வந்து ஊக்கம் விரும்பி எடுத்து வரல ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பேசி தான் ஐடி ஸ்கிலே கொண்டு வரலாம் இங்கே ஒரு பைப்பில் இருக்கட்டே ஒன்று அடி நீ நான் போட்டு தரலாம் பைப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து போட்டு தரலாம் ஃபிஸ்ட்டை வச்சே போட்டு தரலாம் ஏன்டா போட்டு தரலாம் நம்மள இப்படி இரவு டோக்கன் இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு நமக்கு தேவையில்லை ஃப்ரீயாக கொடுத்தனா இந்த பக்கத்தில் இருக்கட்டும் நம்ம அந்த பக்கத்தில் போய்ட்டு நம்ம இரண்டு என்ன கிடையாது எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது அங்கே என்ன இருக்குது வெஸ்ட்லாம் இருக்குது நமக்கு வெஸ்ட்டெலாம் தேவையில்லை இல்லை இதில் வெஸ்ட்டு இருக்கா ஓகே லெவல் டு வெஸ்ட்டு லெவல் டு ஹெல்மெட் இருக்குது அது எடுத்துக்கலாம் ஏறம் முப்பது கிடச்சி அதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு கிடச்சு நினைக்கிறேன் தேவையில்லை நமக்கு தேவையில்லை ரெண்டாயிரம் டோக்கணா எப்படி ரெண்டாயிரம் டோக்கன் கிடச்சிது ஊரில் ரெண்டாயிரம் டோக்கனும் எப்படி கிடச்சிது இதிலேயே கிடச்சிருக்குமோ நம்ம இதை கிடச்சா நம்மளால யூஸ் பண்ண முடியாது நம்ம ரெண்டாயிரம் டோக்கன் இங்கே கீழே போட்டு போய் நிறைய தேவைடா ரெண்டாயிரம் டோன் நீங்களே வச்சுக்கீங்க ஏன்னா இந்த டோக்கன் யூஸ் பண்ணி போர்லாம் நமக்கு எல்லா பொருளுமே கிடைச்சிடும் எல்லா பொருளும் கிடச்சிருந்தா வேஸ்ட் வேஸ்ட்டாகவே நம்ம வந்து கரெக்டாக தான் விளையாடணும் ஏன்னா ஏமாற்ற கூடாது எனக்கு டோக்கன் வேணாண்டாடாடா ரெண்டாயிரம் டோக்கன் எங்கே இருக்கு ரெண்டாயிரம் டோக்க நீங்களே வச்சுக்கோங்க அல்ட்டா ரெண்டாயிரம் டோக்கன் கிடைச்சிருச்சு வெறும் இரநூறு டோக்கன் வச்சு ரெண்டாயிரம் டோக்கன் கொடுக்கிறீங்களடா இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு இனிமே இருக்கும் பைப்பில் நமக்கு டேமேஜ் ஏன்னா எனக்கு டேமேஜ் கொடுத்துருக்க எங்கே தான் இங்கே ஒழிஞ்சிருக்கானா ஸ்கைலர் பவர் வேற போட்ட ஐரோ கொஞ்சம் தூரமாக ஓடிக்கண்டா ஸ்கைலர் பவர் போட்டு போட்டதுலன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ல தான் உடையந்துட்டேங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சிட காலி பண்ணலாம் காலி பண்ணி

கிடைக்குதுன்னு பார்க்கணும் ஆங்கில மட்டும் நான் அவனை இருக்கிறன்னு தெரியாமல் ஆக்கி போகிறோம் பைப்பில் எப்படி தான் ஒழிஞ்சிருக்காடே தலை நல்லா தெரியுது அங்கே ஏன் முடிச்சுட்டு டோக்கன் இருக்கேன் அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம வந்து ஆறு பேருக்கு பண்ணியாச்சு இப்போ நம்ம கிட்ட நானும் டோக்கன் இருந்தேன் நான் டோக்கன் வச்சு என்ன வாங்கணுமே எல்லாத்தையும் வாங்க முடியாது ஏடா வாங்க முடியும் நான் டோக்கன் வச்சு பெருசாக வாங்க முடியாது திரும்பி நம்ம வாங்க முடியாதா நம்ம முடியாது வெஸ்ட்டு வாங்கிக்கலாம் ஏரம் வந்து ஃபில் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் மிஷினில் தான் வாங்கி ஆகணும் அதுக்கப்புறம் நான் வந்து பீக்கு வந்துட்டேன் பீக்கில் சில பைப்ல ஏறு நாங்கள் வந்து சூப்பர் ஐடாப்பில் பொருள் எடுத்துருக்கேன் நான் சூப்பர் ஐடாப்பில் பொருள் எடுத்துருக்க இவ்வளோ வந்து முடிச்சு நான் அவ்வளோ தான் கலி பண்ணியாச்சு இப்போ நம்மகிட்ட முன்னூறு டோக்கன் இருக்குது பீக்கில் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குல்ல அது இப்போ முடிஞ்சா நம்ம ஷார்க்குன்னு வாங்க முடிஞ்சா வாங்கிக்கலாம் ஏன்னா ஷார்ட்கு நமக்கு இல்லை இல்லை நம்மகிட்ட பேரஃபுல்லு மட்டும் நிறைய கண்டிப்பாக ஷார்ட் இருந்துச்சுன்னு நமக்கு தேவைப்படும் லாஸ்ட்டில் கூட தேவைப்படுறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தேவைப்படாமல் கூட லாஸ்ட்டில் தேவைப்படல லாஸ்ட்டில் வேண்டி என்ன பண்ணுறது நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வேண்டியது நாங்கள் ஒரு சூப்பர் ரைட் உள்ள பொருள் எடுத்துருக்கேன் அங்கே ஒரு பைப்பில் சூப்பர் ஆட்டோவில் பொருள் எடுத்துக்கிறாங்க ஆனால் போய் போட்டு தள்ளிட்டு வரலாமா நம்ம போட்டு தள்ளிட்டே வரலாம் ஏன்னா டோக்கன் வந்து வேஸ்ட்டாக தேவையில்லை இங்கே தான் இருக்கான் நம்ம ஒரு குளோவில் போட்டால் கண்டிப்பாக வெளியே வரும் பைத்தில வெளியே ஓடுறோம் அப்போ வந்து முடிச்சிடும் யார் ஒரு குளோவில் கரெக்டாக போறேன்டா இப்போ வந்து வெளியே தான் ஓடிவான் வெளியே வந்துவிட முடிச்சிட வேண்டியதே நாங்களா பிளான் போட்டு போட்டு தட்றோம்டா நினச்ச மாரி வந்துவிட்டா முடிச்சிடலாம் காலி கலி பண்ணியாச்சு அவ்வளோதான் முடிச்சு இன்ஜெக்ஷன்லாம் வச்சிருந்தான் ஏட்டர்ப்போலாம் இன்ஜெக்ஷன் எடுக்கல போல இருக்குது அதுக்குள்ள நம்ம வந்து கல்வி பண்ணியாச்சு இப்போ நம்மக்கிட்ட ஐநூறு டோக்கன் இருக்குது தான் ஐநூறு டோக்கன் வச்சு இன்னும் வாங்கலாம் ஷார்ட் ரெஞ்சுக்குண்ணுக்கு எவ்வளோ காசு போனோம்னு தெரியல ஆனால் ஷார்ட் ரெஞ்சு கண்ணுக்கு அதில் இருக்கானே தெரியல வெண்டிங் கொஞ்சம் ஷார்ட் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் தூக்கிட்டானுங்களோ ஏன்டா தூக்குனீங்க இப்போ நம்ம இன்னியில் மட்டும் வாங்கி வேணும் கண்டிப்பாக ஹீலிங் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எங்கள் ஒரு இனிமே இருக்கானா ஜோனில் ஒரு இனிமே இருக்கான் போல இருக்குது இப்போ நம்ம டோக்கன் யூஸ் பண்ணி வாங்க வேணுதான் டோக்கன் யூஸ் பண்ணி என்ன வாங்க முடியும் நம்மளால் ஏறமோ வாங்க முடியாது இன்னியில் தான் ஆகணும் போல இருக்கு இன்னையில் கொடுங்கடா வேற வழியில்டா இதெல்லாம் வாங்கி ஆகணும் அவ்வளோதான் வாங்கியாச்சு அவ்வளோதான் அந்த டோக்கன் அப்படியே வச்சுக்கலாம் அந்த டோக்கன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படியே வச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டே ஒன்றாவேன் நான் அப்பான்னு சோனுக்கு போய்ட்டு என்னையும் போட்டுதலுன்னு பார்க்குறீங்க பைப்பில் முடிச்சிடலாமா காரில் வந்து போட்டுதலாம்னு வந்துருக்க அவ்வளோ தான் நம்ம ஒன்பது பேர் கில் பண்ணியாச்சு இப்போ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு டோக்கன் இருக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அங்கே ஒரு இனிமே சுட்ட மாதிரி மார்க் அமுச்சுது ஏன்னா அவனையும் போட்டுகிட்டு போயிடலாமா நீ வெளியே வாடா அவனையும் டக்குன்னு போட்டுக்கிட்டு போயிடறான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா ஏன்னா அங்கே தான் உடையந்துட்டு இருக்கான் பைப்பில் முடிச்சிடலாமா அங்கே போய் முடிச்சிட வேண்டியதான் நேராக போனால் கண்டிப்பாக சுட்டுருவான் சைடில் ஒரு கார் நான் முடிஞ்சு அங்கே போய் அவனை போட்டுகிட்ட கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா ஜோனில் மட்டும் ஹெல்த் நம்ம கிட்ட மேய்கிட்டே கிடையாது நம்ம இன்னும் மட்டும்தான் மூணே மூணு தான் இருக்குது அந்த மூணு நான் யூஸ் பண்ண விரும்பல ஏன்னா மூணு தான் நம்ம வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கணும் பைவில் ஓடிட்டான் நம்ம வந்து கார் எடுத்து கிளம்பிடலாம் மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா இங்கே ஒரு இனிமேல் சுட்டு இருக்கா மத்த ரெண்டு பேருக்கான டே சூப் செட் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன் இவனையும் முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு சூப் சட்டை காலி பண்ணி இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புறதா நல்லது நினைக்கிறேன் அதான் நமக்கு நல்லது ஏன்னா கார் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கு டேமேஜான கார் எடுத்துட்டு பத்திரமா போயிட வேண்டியது நான் அப்பானு போயிடறேன் எவனும் சுட்டுறாதீங்களா ஏன்னா கார் எடுத்துகிட்டு பரப்பு சுற்றினா கார் எழுதிச்சுன்னா அப்புறம் ஜோன்ல ஃப்ரெண்ட் ஒரு இனிமே இருக்கானா ஃப்ரெண்டில் சில பேர் சொல்லிட்டு வந்தானுங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மிஷின் வந்து பொருள் வாங்கப்போம் நம்மள்ட்ட சுத்தமாக ஆமாவே கிடையாது எதாவது சுற்றி குளோல் போட்டுக்கிறேன்டா வாங்கலாம் என்னென்ன வாங்கிக்கலாம் அவ்வளோ இதெல்லாம் வாங்கி வச்சு வேறு என்ன இருக்குது நமக்கு நூறு ப்ளோட கண்ணு கிடச்சுன்னு நினைக்கிறான் மன்னூறு ப்ளடு கண்ணு இருக்குது அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து லாஸ்ட்ல வந்து புல்லெட் வந்து காலி ஆகுது ஏன்னா நூறு புள்ளட் கணுன்றதுனால நூறு புல்லெட் இருக்குமா நம்ம இல்லெட் கூட பண்ண தேவை வேற எந்த புல்லெட் இல்லை அவ்வளோ தான் இருக்கு புள்ள இருக்கு இதை வச்சு தான் நம்ம வந்து சமாளிச்சு இதுக்கப்புறம் பொருள் எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து கிடைச்சே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல ஒரு பைப்பில் சுட்டு இருக்கையா ஃப்ரண்ட்ல இருக்கிற ரொம்ப ஆபத்தான பைப்பில் இருக்கான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா தெரிஞ்சு கார் எடுத்துகிட்டு தான் நல்லது நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி இனிமேலா இருப்பானுங்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓடி ஏன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கானுங்க அஞ்சு பேர் அஞ்சு மூலியில் இருந்தா அசட்டா போட்டுருவாங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் எவனை சொல்லக்கூடாது புரியுதா அவ்வளோதான் கார் எடுத்து நம்ம சுற்றுலா போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி அடிக்க வேண்டியதான் நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் இங்கே வர ரெண்டு எனிமிங் சண்டை போட்டுருக்கானுங்க மான்ஸ்டர் இருக்கு அந்த டவரில் வர ஒரு எனிமிங் இருக்கானுங்க இங்கே இங்கே சண்டை போட்டுருக்காங்கடா அதுக்கப்புறம் வந்து காரை விட்டுட்டு ஜோனுக்கு சைடில் வந்துட்டேன் ஏன்னா ஜோனுக்கு சைடில் இருக்கிறது நமக்கு நல்லது நடுவில் இருந்தால் கண்டிப்பாக போட்டு தள்ளுவானுங்க எவனுக்கு எவனும் எனிமி இல்லையா அவ்வளோதான் எவனும் எனிமி இல்லை பத்திரமா இங்கேயே உழிஞ்சிக்க வேண்டியதான் எவனாச்சும் வந்து போட்டு தள்ளுறதுங்கடா நான் அப்பான சைலண்டாக உழிஞ்சு கிடக்குறேன் மேலே எவனும் இல்லை மேலே அவனு இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா மேலே வந்து அசல்ட்டை போட்டு தள்ளுவானுங்க ரெண்டே போட்டு தான் தள்ளி அடிச்சு முடிச்சுருவானுங்க எப்பறம் வந்து நான் பைப்பில் எப்பறம் வந்து நான் அப்பா இவ்வளோ டேமேஜா ஹெல்மெட்டில் ஒரு டேடி அடிச்சுட்டோம் இருக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துறா நம்ம வந்து அவங்களோட போய் ஒழிஞ்சிக்க வேண்டியது இறக்கிற அவங்களோட ஒழிஞ்சிக்கிறண்டா நீ எங்களோட தான் வரும்னு தெரியும் டெய்ராக சுற்றி உள்ள போட்டுக்கிறேன்டா நம்ம வந்து மெடிக்கிற போட்டு கிளம்ப வேண்டியதான் நம்மள்ட்ட இன்னும் மட்டும் தான் இருக்கீங்க மெடிக்கெட்டி இருந்தால் கூட பரவாயில்ல மெடிக்கிட்டே கிடையாது இந்நேரம் காலையாக போகாத அடி டே இன்னி நேரம் காலையாக போகிறா கிரினில் அதுக்கு போட்டுட்டுருக்கேனே பைப்பில் கிரீட் கட்டிக்கு நல்ல வெள்ளத்துக்கு உள்ளே போல் உள்ள முடித்துக்கு தான் நம்ம அடி ஃப்ரீஸா ஏண்டா இப்படி பண்ணுற கையிலேருந்து எல்லாம் மெடிக்கிட்டும் காரியடா இப்போ நம்ம கிட்டே மெடிக்கிட்டே கிடையாது நம்ம என்ன பண்ணதே தெரியல நமக்கு இந்த கேட்டர் பறிச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் தான் உண்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து பார்க்கலாமா பைப்பில் டேமேஜ் கொடுத்து பார்க்கணும் யாராவது டேமேஜ் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா களையாக இருப்பானே உனக்கு போட்டுதான் போன மட்டும் தான் எனக்கு எவ்வளோ டேம்ஜி கொடுத்துடல குளோட உடனே காலி பண்ணுறேன் நமக்கு நூறு ப்ளட் கண்ணு இருக்கு குளோட உச்ச உடனே வந்து போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான் அந்த பையன் இருக்கணும் எங்கே சண்டைக்கு வந்து அதுக்கப்புறம் சைடில் வந்துடுறேன் ஆனால் நமக்கு ஹெல்த்துமே கிடையாது இங்கே ஒரு பேர் ஒழிஞ்சிட்டு இருக்கா டி ஹேர்ட்டாக பயந்துட்டு ஒழிஞ்சுட்டு இருக்கா முடிச்சலாமா அவ்வளோ தானே இன்ஜெக்ஷனா

பெப்ளியனியம் தான் இருக்கும் அந்த பெப்ளியன் ஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் நம்ம கிட்ட நூறு ப்ளோட கன்று இருக்கு நம்ம வந்து குளோவில் உடச்சி கலை பண்ண நீ எத்தனை குளோல் போடணும் சரி நான் உடச்சிக்கிட்டே இருப்பேன்டா நீ உடைக்க உடைய குளோல் போடலாம் சரி அதுக்கப்புறம் லாஸ்ட் மட்டும் கண்டிப்பாக குளோல் காலி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடும் சேம டேமேஜ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து உடைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கண்டிப்பாக அவன் பயத்தில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் டே டே இன்னும் டேமேஜா நீ உன மெடிக்கிட்டே போட விட மாட்டேன் மெடிக்கல் போட விட்டா தானே எத்தனை குளோல் தானே போடுவேன் குளோல் போட்டுக்கிட்டே இருறா நம்ம பாய் பட் சுட வரான் என்ன என்னையோட சுட வர வேண்டிய இன்ஜெக்ஷனா இன்ஜெக்ஷன் தான் விட்டுருவோமா அவளோட தான் முடிச்சு நம்ம வந்து பதி மணிக்கு பண்ணி அந்த டோக்கனை மட்டும் வச்சு போய் வாங்கிச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பாய் பாய் டேக் கேர்